பெட்ரோஸ்க்கு வந்து நீ கடைசியில டாபி பண்ணிட்டு அதுக்கப்புறமா போதா நீங்க 11 வந்தது 2017 வணக்கம் இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நம்மளை பார்க்கறதுக்காக வேண்டி புலம்பெயர் உறவுகள் எத்தனையோ பேர் நம்மளோட வீடு தேடி வந்தாலும் ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்பவே சாக்காகிற மாதிரி ஒரு விஷயம், அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து குடும்பத்தோடு அப்படியே பட்டாளமாக நம்மளை பார்க்கறதுக்காக வேண்டி தேடி வந்திருந்தாங்க. அதில் வந்து புலம்பெயர் உறவுகளும் வந்து அடங்கியிருந்தாங்க. இத்தனை பேரும் எங்களோட வீடு தேடி வந்து எங்களை பார்க்கறதுக்காக வந்தது வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வந்து அவங்களோட நிறைய விஷயங்கள் வந்து கூடி புலாவி நாங்கள் பேசியிருந்தோம். அது பற்றின ஒரு காணொலி தான் இந்த காணொலி. ஸோ வந்து இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபுல்லாக பார்க்குறது முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி உடனே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். நாங்க முதல்ல வந்து மன்னிப்பு கேட்டுக்கோட்டோம் பென்ஷன் கொண்டு வந்து சேர்த்தா சொல்லி இருந்தீங்க, எங்களால வர முடியாம இருந்தது. யாரு போன் பண்ணது? நீங்களா போன் பண்ணுது பென்ஷனுக்கு இருக்கும் எங்களால் வரைய முடியலாம் இருந்தது. இப்போ இங்கே நிறைய வேலைகள் போட்டிருந்ததால எங்களை வரையலாம் இருந்தது. சரி, இப்போ அந்த ஒழுங்குகள் செய்தது யாரு? அங்கே அங்கே ஃபங்க்ஷன் ஒழுங்குகள் செய்தது யார்? இவங்களா சுத்தி வளைச்சு நிறைய வேலைகள் இருக்குறதுனாலதான் நம்மளால வர முடியல அவருக்கு. ரைட், இப்ப நீங்க எந்த நாட்டுல இருந்து வந்து சொன்னீங்க? ஜெர்மன். ஓகே, யார் யாரு நீங்க மட்டும்தானே? வாங்க தம்பி, அங்க நிக்கிறீங்க, வாங்கடாப்பா, என்ன பக்கம் படுறீங்க? வாங்க வாங்க, இத்தனை வருஷத்துக்கு ஒரு நாட்டுக்கு வந்திருக்கீங்கன்றே சொல்லுங்க. வாங்க வாங்க, இது என்னது, நாங்க உங்கள்ட்ட தம்பி மாதிரி என் பக்கம் போறீங்க. இப்ப நிறைய பேர் அங்க உங்களை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, இப்ப ரெண்டு பேரும் ஒரே டைம் வந்தீங்களா? சும்மா இதுக்காக வேண்டியது. எத்தனை வருஷத்துக்கு வந்தீங்க? நீ போயிட்டு நைட்ல வந்து அந்த பக்கம் டிராவல் பண்றோம்னு சொன்னா யானை கொஞ்சம் பயந்து போக வேண்டியிருக்கும். நான் உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு வந்து நம்ம காட்டிருப்போம், தாந்த பக்கம் எல்லாம் வந்து புக் பண்ணி கூட வந்து கூட வந்து காட்டிருப்போம். இப்ப மட்டக்களப்பெல்லாம் ஓகே உங்களுக்கு? இப்ப இது அடுத்து வந்து எங்க போறீங்க? இப்ப டவுனுக்கு போறோம். டவுனுக்கு இவ்வளவு நாளைக்கு வந்து இங்க என்னெல்லாம் பாக்கலாமோ அதெல்லாம் வந்து சுத்தி பாக்க போறீங்க. உண்மையை சொல்ல போனா மட்டக்கிழப்புலாம் வந்து சுற்றுலா தலங்கள் அப்படி சொல்ல சொல்ல போனா அவ்வளவுக்கு இல்ல, ஓரளவுக்கு தான் சுற்றுலா தலங்கள் இருக்கு. பிங்குவ மாவட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் இங்க வந்து அந்த புராதன காலத்துக்குரிய சில இடங்கள் வந்து இருக்கு. எப்படி சொல்ற, அந்த ஆலயங்கள் வந்து கூப்பிட்டு சொல்ல தந்தூரீஸ்வரர் ஆலயம், அதே மாதிரி சில மாளிகைகள் அந்த அப்படியான இதெல்லாம் இருக்கு புராதன இது. அதுக்குள்ள மட்டும் தான் கொஞ்சம் பார்க்கக்கூடியதெல்லாம் இருக்கும். ரைட், ஓகே. இப்ப இப்படி கிளம்புறீங்க என்னோட அண்ணாக்கள் வந்து நிறைய பேர் பட்டாளமா அப்படியே நிறைய இடங்களை வந்து சுத்தி பாத்துட்டு வராங்க.
என்னாலே வந்து மதிக்கலாம் வந்துட்டு வந்து நல்லா இங்கே இருக்கிற அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறி போயிட்டாங்க. பொறங்கில இருந்து வராங்க அப்படி சொன்னது மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும் பார்க்கும் போது. ஆனால் இங்கே வந்து அவங்க நல்லா அதிஞ்சு ஃபுல்லாக அடிபட்டு பழகிட்டீங்க வந்ததுக்கு. இங்கே இருந்த மாதிரி இருக்கிறமே அதுதான் வந்து எத்தனை நாள் மொத்தம் இப்போ? இப்போ 25 நாள். 25 நாள். 25 நாளுக்குள்ள நல்லா வெயிலெல்லாம் அடிச்சு சுற்றி பார்த்துட்டீங்க. ரைட், ஓகே. இப்போ அதாவது இப்போ உங்களுக்கு நாட்டிலேருந்து இங்கே வந்து இப்போ 2017 வந்தது. அதுக்கு பிறகு இந்த இப்போ தான் வந்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க. ரைட், இப்போ இங்கே வந்ததுக்கு வந்து இப்போ இந்த சுச்சுவேஷன்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ வந்ததுக்கு ஓகே, சாமான் பில்லை கூட உண்டு காட்டுது. மற்றபடி நோமலாக தான் இருக்குது, இன்னொன்று வீடு இல்லை. எங்களுக்கு காசு சில மாற்றி செலவழிக்கிறதுக்கு ஹாப்பியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அதுதான் நாங்கள் நிக்க ஃப்ரெண்டாக சொந்த கடை செலவழிப்போம். போனால் போகிறது அதுக்கு இல்லை தானே? இல்லை, உண்மைதான். பிறகு அப்போ அவைய நேற்று தான் இது. இப்போ எப்படி சொல்கிறப்ப நீங்கள் இப்போ இவ்வளோ காலமும் இப்போ அங்கே இருந்துட்டு இப்போ திடீரென்று அதாவது கட்டாடுவாய் அப்படிங்கிறதுல வந்து நம்ம கொஞ்சம் வேகமாக வந்து போகக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையில் வந்து யூகே யூரோப் அப்படிங்கிற நாட்டிலலாம் வந்துட்டு இருந்துட்டு நம்ம இப்போ உண்மையை வந்துட்டு போயிடலாம். சில பேர் வந்து போவாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டிலாம் வந்து போவாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு 2018 வந்ததுக்கு வந்து இப்போ தான் இப்போ வந்துருக்கீங்க. அந்த டைமில் நாங்கள் கொரோனா இருந்தேன். ஆ, அப்போ அந்த டைம் வந்து வயலில் வந்து 19 பாய்ப்பாடல் வந்தவன். அப்போ அப்படியே கொரோனா வந்துட்டு அப்படியே இப்போ தான் கொஞ்சம் வரக்கூடிய மாதிரி இருக்குது. வரக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட், இப்போ வந்து இங்கே சந்திக்கும் போது சொந்தங்கள் நிறைய பேர்லாம் வந்து நம்மளை பார்க்க வந்துருவாங்க. அப்போ அந்த சொந்தங்கள் வந்து உங்களை பார்த்தாங்களா, பேசினாங்களா? வந்து அங்கே வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. ரைட், ஓகே. அவங்க என்னெல்லாம் பேசினாங்க உங்க கூட? மூலமாக சிரிச்சுக்காக்க அதுவே எப்படி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நாங்கள் நாளைக்கு ஹெல்ப் பண்ணுறது அதை வந்தால் தெரிந்தானுங்க. அதுதான் பெரிய விளங்கிக்கொள்ள முடியுது. இந்த சிலவுலாம் இப்போ இப்போ இங்கே வந்து இப்போ நீங்கள் அங்கே இருக்கும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்களாம் வந்துட்டு இங்கே நாட்டுக்கு வருவாங்க. நாட்டுக்கு வந்துட்டு அங்கே வந்தேன்னு உங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க? இப்போ நீங்கள் போயிட்டு இப்போ அவங்கள்ட்ட விசாரிப்பாங்க இப்படி இந்த மாதிரி நாடு இருக்குது, இப்படி நாடு ஓகே காசு விட போங்கன்னு சொல்லுவாங்க. காசு விட போங்க, உண்மைதான். காசு தான் எல்லாத்துக்கும் முக்கியம். அதுவும் ஸ்ரீலங்கா பார்க்க போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு விலைப்பொருள் இருக்குது. ரீசெண்டாக வந்து நாங்கள் ஆசிரமத்து பணியில் வந்து டூர் ஒன்று கூட்டிகிட்டு போயிருந்தோம் சிகிரியாவுக்கு. அப்போ இடையில வச்சு நாங்கள் அந்த பணியில் ஐஸ் பழம் மடி கொடுக்குறோம். அந்த ஒரு ஐஸ் பழத்தோட விலையை வந்து 60 ரூபா தான். அதே அந்த ஃபொரிங்கிலேருந்து வந்தவங்கள்ட்ட வந்து 100 ரூபா சொல்கிறாங்க. ஒரே வெள்ளக்காரால் தான். அந்த வெள்ளக்காரால் வந்து என்ன பார்த்துட்டு கேட்குற, தம்பி எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் உண்மையான வந்து ப்ரைஸை வந்து சொல்ல எடுக்க ஐஸ்கிரீம் காரா என்னோட சண்டை பிடிக்கிறார் என்ன ரெண்டு சொல்லி தெரியல. அது அப்போ அப்படி கொள்ளடிக்கிறாங்க. இப்போ கொழம்பு பக்கம் போறீங்க அண்ணே வந்து ஆரம்பத்தில் நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசினார். வெளியாக வீடியோக்கு வெளியில் வீடியோ அப்படின்றது வந்து கடைசி வந்து நான் பெக்க ஆயிட்டார் பின்னு போயிட்டார். நான் என்ன கொண்டா அப்படின்னு சொல்லி என்ன காரணம் இல்லைங்க, நான் பெருசாக இல்லை முந்துக்கு வர்றது கொஞ்சம் விருப்பம் இருப்போம் இல்லை. ரைட், ஓகே. இப்போ நீங்கள் உங்களை நிறைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த இருந்தீங்க. இப்போ இன்றைக்கு ரோட்டில் போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? வந்து மட்டங்களை வந்து ரோட்டில் போகும்போது எப்படி இருந்தது? ரோட்டில் கொஞ்சம் போகிறது கொஞ்சம் ஒரு வாகனம் போனால் இன்னொரு வாகனம் திரும்பி வெளியலாது அறியலாது. மற்ற அந்த இடத்துல பஸ்ஸுகள் போக்குவரத்து குறைவு. பஸ் இல்லை சில நம்ம சீலையை தலையில் பிரிஞ்சு கொண்டு போய் நடந்து போய் கொண்டு இருக்கிறது. அதில் நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் கண்டியில் எடுத்து வச்சிருக்கீங்களா? வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் கண்டியில் எடுத்து வச்சிருக்கிறேன். ரைட், அதை உண்மையை சொல்ல போனால் இப்போ இங்கெல்லாம் பக்கம் கிராமப்புறங்களில் அந்த பஸ் சேவை வந்து கொஞ்சம் குறைவு தான். அது மாதிரி இந்த பேருந்து நிலையங்களும் வந்து கொஞ்சம் குறைவு, அதாவது பஸ் தரிப்பிடங்கள். ஸோ அப்படியான இடங்களை வந்து நாங்கள் இனிமேல் பார்க்குறதா இருக்கும். அதாவது கிராமப்புறங்கள் வந்துட்டு இப்போ மரத்துக்குள்ள நின்றுட்டு மழை பெய்கிற டைம் வந்து இடம் இருக்காது அதுக்கு. இப்போ மரம் இல்லாத டைம் வந்து வெயிலுக்குள்ள நின்று தான் பஸ்ஸிலே ஏறுவாங்க. பஸ்ஸும் வந்து எத்தனையோ மணித்தேளத்துக்கு ஒரு பஸ் மட்டும் தான் இங்கே வரும். அதையும் வந்து மெயின் புறங்களில் வர மாதிரி பஸ்ஸும் வராது. இப்போ அதுக்குரிய மாதிரி இந்த பேருந்து நிலையம் வந்து இதுகளை வந்து சரி ஐடியா ஒன்று பாப்போம். ஓகே, இப்போ வேறு ஏதாச்சும் இப்போ உங்களுக்கு இஞ்சி ஏதாச்சும் மாற்றணும் இலங்கையில் வந்து இது மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்ற வேறு விஷயங்கள்லாம் வந்து என்ன? அங்க வந்து 1 கிலோ கோதுமை வெட்டுறேன்னு வச்சுக்கணும் உங்களை அந்த நாட்டுல அங்க வந்து இவ்வளவு அங்க 1 கிலோ பேக்கெட்டு இப்போ 1 யூரோ
அங்கது காசு ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ வந்து சிலங்கால எவ்வளவு போகுது ஒரு ஹீரோ வந்து ₹350 ஆமா இங்க கோதுமை வந்து என்ன விலை போகுது ஒரு கிலோ ₹280 இங்க மலி மலி ஆனா அங்க சம்பளம் குறைவு குறைவு ரைட் இங்க வந்து ஒரு ஒரு மாத சம்பளம் ₹30,000 அந்த ₹30,000 தான் சாப்பாடு செலவு பள்ளிக்கூட செலவு பள்ளி என்ற செலவு எல்லா செலவையும் வெளியெல்லாம் பார்க்கணும் ஒரு குடும்பத்துல 3-4 பேர் பிள்ளைகள் இருந்தா ₹30,000 வச்சு வாழ ரொம்ப கஷ்டம் கஷ்டம் உண்மையில் அதாவது இன்னைக்கு வரைக்கும் போறீங்களேந்து வர நிறைய எங்களோட உறவுகள் வந்து சொல்றதுக்கான காரணம் அதாவது புலம்பெயர் உறவுகள் அவங்க இருக்கிற அந்த நாட்டில் வந்து அவங்களோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருவாய் வந்து கிடைக்குது அந்த வருமானம் கிடைக்குது இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து அந்த தொழிலுக்குரிய வருமானம் வந்து இல்லை அதான் அப்போ இங்கே நாட்டை விட்டு வந்து வெளி வெளி இடங்களுக்கு ஓடி போய் அங்கே தொழில்கள் செய்யறது இங்கே இருந்தால் வந்து அந்த நம்ம மிகுதம் பிடிச்சது ஒன்றுமே செய்யலை அதெல்லாம் பிரச்சனை அண்டை கண்டை குழைக்கிறது அண்டை கண்டை வீசாம சாப்பிடக்கூடிய மாதிரி தான் காணாது அதுக்கும் காணாது இப்போ சொல்ல போனால் அதான் இப்போ நார்மலாக வந்துட்டு என்ன சொல்கிறது அதுலேயும் வந்து கடும் கஷ்டம் வந்து இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு தான் இப்போ அவங்களுக்கு வந்து ₹1,000 காசு வச்சு கொண்டு எதுவுமே வந்து செய்யலாது ₹1,000 காசு வெறும் அந்த பிள்ளைகள் படிப்புக்கு போதும் டியூஷனுக்கு இனி சாப்பாட்டுக்கே போதாது அரிசி ₹300 மீன் ₹300 ₹600 ₹400 வச்சு அடுத்த கட்டம் ஒன்றுமே செய்ய முடியாது செய்ய முடியாது காலையில் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னதெல்லாம் உண்மையில் வந்து உங்கள் பஸ்ஸை விட்டு வழியில் இறங்கின உடனே வந்து அவங்க நிறைய கம்ப்ளைண்ட் வைக்க தொடங்கிட்டாங்க நம்மளில் அதாவது இப்போ நாட்டில் வந்து இப்படி இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி சரி இப்போ உங்களுக்கு என்ன அதாவது இங்கே வந்தோடனே என்னென்ன குறைகள் இருக்குது நாட்டில் இப்போதைக்கு நல்ல குறைகளாண்டா சாமான் விலைவாசி கூட இருக்குது அதனால் ரோட்டோடும் கொஞ்சம் திருத்த கொஞ்சம் இருக்குது அது கவர்மெண்ட் தான் அதை எடுத்து செய்யணும் எங்களுக்கு செய்யலாம் தானே குறைகளை கதைக்கலாம் எங்களுக்கு உரிய நாட்டு அரசாங்கம் தான் அதை எடுத்து செய்யணும் என்னென்ன செய்யணும் மக்களுக்கு என்னென்ன செய்யணும் தேவையை பார்த்து செய்யணும் அதை செய்யாத கால நேரத்தில் கவர்மெண்ட்டு மாறுது ஏன் அது கவர்மெண்ட்டுக்கு விளங்குது இல்லையான்ட்டு சாதாரண எங்களுக்கு விளங்குது நான் கவர்மெண்ட்டுக்கு விளங்குது இல்லை மக்களுக்கு என்ன செய்யணும் எதை செய்யணும் எதை செய்யணும்ன்றத விளங்காமல் செயல்படுது ரைட் உண்மையில் சரி இப்போ இப்போதைக்கு வந்து இங்கே மாற்றம் செய்யணும்னு சொன்னால் அதாவது இந்த ரோட்டை சொல்கிறீங்க அடுத்து வந்துட்டு அந்த சில பொருட்களோட விலைகள் அப்போ அதையும் தாண்டி மாற்றம் செய்யணும்னு சொன்னால் என்னென்ன அதாவது அங்கே இருக்கப்போ அங்கே வந்து உண்மையில் அந்த நாடு இருக்கிறதுக்கான காரணம் அந்த நிலைமையில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அங்கே எங்கள் நாங்கள் இருக்க ஃபின்லாண்ட் எங்களோட நாடு இப்போ உலகத்திலேயே எங்களோட நாடு தான் மகிழ்ச்சியான நாடு மக்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மகிழ்ச்சியான நாடுன்ற முதலிடத்தில் எங்களோட நாடு தான் நிற்கும் ஏன்னா எங்கள நாட்டில் எதுவும் நாங்கள் செய்யலாம் சண்டை பிடிக்கக்கூடாது அடிபடக்கூடாது என்ஜாய் எதுவுமே நாங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கலாம் களவு அதை எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது மற்ற ஏதாவது இருந்தால் குற்றம் சட்டவிரோதமாக செய்யாமல் இருக்கிற நாடு அதுக்கேற்ற போலீஸும் அப்படி தான் இருக்குது எல்லாம் பார்த்துக்கொள்கிறாங்க மக்களும் அதுக்கேற்ற மாதிரி எங்களை ஸ்கூலுக்கு போடுற என்ன சொன்னால் எங்களோட பிள்ளைய ஒரு நாள் கொண்ட பழக்கி விட்டு அடுத்த நாள் பிள்ளை தனிங்க போயிடும் ஆ அப்படியா அப்படின்னு அதுக்குரிய வசதி எப்படி அப்போ கிட்ட தான் இருக்கு கிட்ட தான் ஒரு ரயிலில் போகிறோம்னா ஒரு ஸ்டாப் மெட்ரோவில் போகிறோம்னா ஒரு ஸ்டாப் ஏதாவது என்ன நடந்து போகலாம் இதெல்லாம் 10 நிமிஷத்துக்குள்ளே அப்போ அந்த சின்ன பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போய் வரதுக்குரிய மாதிரி பார்த்துக்கிட்டே பிள்ளைங்க 3 வயசு பிள்ளை போயிடாது 4-5 வயசு பிள்ளை 5 சரி 6 வயசு நினைச்சுக்கணும் நீங்கள் 6 வயசுக்குள்ளே 7 வயசுக்குள்ளேயோ கூட ஆட்டோ அதில் ஏற்றி கொண்டு தான் விடுவாங்களே ஸ்கூலுக்கு எப்படி சொல்லுங்க தான் பிரான்ஸ்லேயோ ஜெர்மன்லேயோ ஜெர்மன்ல எப்படி தெரியல அப்படியா லண்டன் எல்லாமே பிள்ளைகள பிடிக்க ஏற்றி கொண்டு போய் நேரம் மீது கொண்டு வருவாங்க அப்படி உங்கள நாட்டில் அப்படி இல்லை அதுதான் உண்மையில் பிள்ளைகள் வந்து சைக்கிள் மிதிச்சு மிதிச்சு தான் போகிறது உண்மையில் கிராமப்புறங்களில் இருந்து போகிற பிள்ளைகள் தான் கடும் அந்த ஒரு கஷ்டம் அது இந்த யானை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு பயன் தான் புராணத்துலையோ ஒரு நாள் லண்டன்லையோ எங்கள் நாட்டில் அப்படி பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு இது ஓகே அப்போ நீங்கள் சொல்கிறதுல வந்து ஒன்று ஓகே ஒன்று வந்து ரோடு அடுத்தது வந்துட்டு இந்த பொருளாதார பிரச்சனை அதுக்கடுத்து வந்து இந்த பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இல்லை அதாவது என்ன நான் கேட்குறேன் அதாவது நம்ம நாட்டில் உதாரணமாக சொல்லுவோம் இப்போ எனக்கு சுவிஸ்லேருந்து கூட ஒரு ஐயா பேசினவர் இப்போ அங்கெல்லாம் வந்து குளத்தில் வந்து மீன் பிடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் எடுக்கணுமா இத்தனை இத்தனை அந்த இதுக்குள்ளே இருக்கிற அந்த மீன் இல்லை அதாவது அந்த கிலோ கணக்கில் இருக்க மீனை மட்டும் தான் பிடிக்கலாம் அதோட சின்ன மீன்லாம் பிடிச்சா வந்து அந்த ஆத்துக்கு விட்டுருணுமா அதை தாண்டி அதை பிடிச்சா வந்து அதுக்கெல்லாம் ஃபைனா அப்போ அப்படியான சில விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த நாடுகள் வந்து
இப்போ அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை. அந்த ஆத்திரப்பிக்க மீன்லாம் வந்து ஒரேடி அப்படி அள்ளி வடிச்சு எடுக்கிறது, அப்புறம் பறவைகளை பிடிக்கிறது, அது பிடிக்கிறது அப்படி இப்படின்றதுனாலையும் நம்ம நாடு வந்து கொஞ்சம் இப்படி பின்தங்கப்பட்டிருக்கு. இப்போ அங்கே வந்து அப்போ அதே மாதிரி வேறு என்னென்ன சில கட்டுப்பாடுகள் இருக்குது, இதெல்லாம் வந்து செய்தால் அங்கே வந்து அரசு தண்டனை இருக்குது அப்படிங்கிறது சொன்னால் என்னென்ன தப்பு? அங்கே அதான் சிமோக் பத்தக்கூடாதுன்னு சொல்லி போட் போடுவாங்களே, போட்டால் பத்த மாட்டான். அப்படி அவ்வளவுக்கு மோசமா இருக்கு. இருந்தா கூட அவர் எடுத்துட்டு போகலாம் நினைச்சா போகலாம். அதை 10 ரூபா போட்டவே அதை கம்ப்ளைண்ட் பண்ணா பிடிக்கலாம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா பிடிக்கலாம். என்னன்னு சொன்னா அங்கெல்லாம் வந்து இதுக்கு நீங்க இந்த பாக்ஸ் இருக்குன்னு சொல்ற ஒரு பெரிய விஷயம் தொலைஞ்சு வந்து அதுக்குள்ள போட்டா அதை வந்து எடுத்து இன்னொருத்தவங்க பாருங்க. வெறும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனி வள்ளி சனி சொன்னா டிஸ்கவுண்ட் நாள் வந்த டைம்ல எல்லாம் போறாங்க நிறைய விஷயங்கள் வந்து அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளையும் அவங்கள்ட்ட அந்த செயல்குள்ளையும் கொண்டு வரதுனாலதான் அந்த நாடு வந்து அந்த ஒரு அளவுக்கு ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கு. இப்ப உங்களுக்கு வந்தோடனே வந்து நம்மளோட நாட்டோட பிரச்சனைகள் தான் நீங்க எங்கள்கிட்ட சொன்னீங்க. உண்மையில வந்து சிங்கப்பூரை கூட புதுசா வாராக்களும் பெறலாம் வந்தால் பேரே ஜூரோ தானே. அங்கே இருந்தாலும் கொஞ்சம் அறிமுகம் இது குறை மாதிரி ஃபின்லாண்டு இல்லைங்க நோர்வே போர்டர் தான், ரஷ்யா போர்டர் ஸ்வீடன் அங்கே வாராக்களும் பெறலாம் வந்து உழைக்கலாம். அப்படி அசியலம் அடைச்சா அசியலம் பெருசா இப்போ கொடுக்குறையில நாட்டு பிரச்சனை தானே. பிறகு கொம்பனி இருக்குது வேலை செய்யலாம் அங்கே வேலை செய்து ஒர்க் பர்மிட் கொம்பனியால் அப்ளை பண்ணினா 6 மாசத்துல விசா ஒர்க் பர்மிட் கிடைக்கும். அப்படியா? அதாவது இந்த ஸ்விஸ் பிரான்ஸ்ல போயிட்டு அந்த விசாவுக்கு கஷ்டப்படுறது இல்லை. எனக்கு முன்னம் போனாங்களெல்லாம் பிரான்ஸ்ல இருக்கிற விசா இல்லை. அப்படின்னு நாம போய் சந்திச்சுட்டு வரேன். நீங்க பின்லாண்ட்ல இருந்து இப்போ உங்களுக்கு இது கிடைச்சது? எனக்கு போய் 1.5 வருஷத்துல விசா கிடைச்சு ஒர்க் பர்மிட். ரைட், ஓகே, சூப்பர். அப்ப அந்த நாட்டில் வந்து விசா பிரச்சனை கொஞ்சம் கஷ்டம் இல்லை. விசா இல்லாம அங்க ஆக்களே இல்லை. இல்லாம விசா தடை இருந்தா அங்க நாட்டுக்கு கொஸ்டினல் போறோம்னு சொன்னா விசா தேவை. அப்படின்னு அப்ப எல்லாத்துக்குமே அங்க விசா தேவை. அதுக்காக நாட்டுக்கு விசா பேக் மாதிரி கொடுப்பாங்க. அப்படி அதை வச்சு எல்லாரும் உழைச்சி நாட்டுக்கு போயிடும். பிரியாணம் ஹெப்பியா இருக்கணும். அதான் முதலிடம் ஹெப்பியா வாழக்கூடிய இடம் ஃபின்லாண்ட். மக்கள் சுதந்திரம் வாழினா சரி. இப்ப நீங்க இங்க இருந்து எப்ப வெளிக்கூட்டீங்க வெளிநாட்டுக்கு? எத்தனை வயசு? 2014. 2014. சரி, நீங்க வந்து இங்க இருந்து வெளிநாட்டுக்கு வெளிக்கூறதுக்கான காரணம் என்ன? மெயின் காரணம் நாங்கள் வெளிக்கிறாங்க பிரச்சனை தானே. அப்ப என்ன தெரியாது சுட்டுத்தாலும் அப்ப அந்த பையன்கள்லாம் பலிக்கிட்டு ட்ரை பண்ணி சரி வரையில திரும்பி ஊருக்கு வந்து இருந்து பிறகு மச்சான் இருக்கு ஃபின்லாண்டில். அவர் சொன்னார் இப்படி இங்கே வந்தால் கொஞ்சம் விசா கிடைக்கும், உழைக்கலாம், வாழலாம், ஹெப்பியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் திருப்பி ட்ரை பண்ணி 2014 போனேன். போய் 1 வருஷத்துல விசா கிடைச்சிட்டு திரும்ப 1 வருஷத்துல வைஃபா கடையை போட்டு ஹெப்பியாக இருக்கிறேன். ஓகே. இப்போ அதாவது உண்மையில் வந்து நீங்கள் இங்கேருந்து பயந்து போகிறதுக்கான காரணம் வெள்ளுகண்கள் அப்படி இப்படியான அந்த சில பிரச்சனைகள்ல தான் இங்கேருந்து வெளிக்கிட்டு போனீங்க. ரைட், நாங்கள் அப்படி சம்மந்தப்படையில இருந்தாலும் சும்மா ஒரு பயம் ஒன்று தான். பயம் ஒன்று தான் பயத்தில். ஓகே. இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு வந்து இப்போ இங்கே இருக்கிற நிறைய ஜனங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு உண்மையை சொல்ல போனால் இப்போ ஒரு சில அதாவது யூடியூபர்ஸ் ஆலயம் வந்து ஃபொரிங்லேருந்து அந்த பண்டை வந்து எடுத்து அவங்களோட வாழ்வாரத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து அப்படி ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்களா இல்லை ஊர் வழியாக பண்ணுறதுக்குள்ள? ஓ, நாங்கள் சும்மா ஊரில் ஹெல்ப் பண்ணுறோம். கொரோனா டைம்லாம் ஹெல்ப் பண்ணாங்க எங்களை ஊராக்கள் பொடிகள் சேர்ந்து ஊருக்குள்ள
கேள் பண்ணது. வெளி மாவட்டத்துக்கு இவர் தான் ஜெயமல்ல இருந்து கேள் பண்ணினான். பேரை வச்சு மட்டக்களப்பில் இவர் இன்னொரு ரிங்கோல போறாங்க மூத்தூர்னு சொல்லி அதுல ஒரு ஆளை வச்சு அங்க வச்சு அவங்க ஜெயமல்ல டயசன் சொல்லுற ஆள் இருக்கிறாரு பொறுப்பார் இவருக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு மற்ற கஷ்டப்பட்ட கோழி வளர்க்குறவர் மிஷின் எடுக்கிறவோ வறுமையில இருக்கிற வழிதான் செய்யறேன். அதுக்கும் செய்ய போனா அதுல ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகள் அம்மா அம்மா பிரச்சனை படுறாங்க எங்களோட. என்னன்னு எங்களுக்கு நாங்க சொல்றோம் அவங்களுக்கு எல்லாம் தெரியலாது. நாங்க பர்மா கோட்டை ஒரு ஓயில் எழுத போறோம்னா புத்தக வசதி இல்ல, பென்சில் வசதி இல்ல, அதுகளை தான் நாங்க செய்யலாம் தொடர்ந்து. அவங்க நீங்க வசதியா இருக்கிறாக்களுக்கு ஒன்றும் செய்யறாது இல்ல அப்படின்னு சொன்னே அவங்க ஒரு தரம் ஒரு இடத்துல செய்ய போன இடத்துல அதிபருக்கு வள்ளி கலையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க. தங்களுக்கு பண்ணல அவங்க எப்படி எப்படி சொல்லுவாங்க. நான் அவங்களோட பேக்ரவுண்டை பார்த்தோம்னு சொன்னா அவங்கள்ட்ட ரிலேட்டிவ்லாம் வந்து பெரிய பெரிய நாடுகள்லயும் அப்படி இப்படி இருப்பாங்க. ஸோ அந்த அப்படியானவங்களுக்கு பண்ணா அந்த ஒரு உதவி வந்து வேஸ்டா போயிருந்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தொகை வந்து நம்மளுக்கு அனுப்புறாங்க. இப்படி இந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அப்ப அப்படியானவங்களுக்கு மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். எல்லா பேருக்கும் வந்து பண்ண இயலாது தானே. அப்போ வந்து எங்களோட அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஏமாந்துருந்தா கூட அந்த பிள்ளை வந்து தோணி இருக்கணும்னு சொன்னா அவங்க வளமை வந்து நம்ம ஏமாத்தலாம் அவங்கள்ட்ட வந்து நம்ம காசு வரைய கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா நாங்களும் வந்து கொஞ்சம் மூளை வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் செயற்பட்டோம். ஸோ அதை வந்து மக்கள் வந்து பப்ளிக்கும் பண்ணிவிட்டு இப்படி இப்படி இருக்கிறாங்க கவனம் சொல்லி. ரைட், ஓகே. இப்போ நீங்கள் இப்போ இலங்கைக்கு வந்து அதாவது இப்போ தனியாக வரல, இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்தால் இப்போ யாராச்சும் கூட்ட தானே உங்களை வராங்க, அதனால வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இலங்கைக்கு வந்தவர், அதாவது நேற்று கூட டென்மார்க்லேருந்து வந்த ஒரு ஐயா, அவர் வந்து எப்படி சொல்கிறார், அந்த மெயினாக வந்து அங்கே இறங்கி அங்கேருந்து எங்களோட ஊருக்கு வந்து வந்து சேரணும்னு சொன்னால் ஆட்டோவில் தான் வரணும். அந்த ஆட்டோவில் வந்துட்டு ஆட்டோக்காரர்கள் சண்டை பிடிக்கிறாங்களா வந்து ஒரு ஆள் வந்து 600 ரூபா, ஒரு ஆள் வந்து 700 ரூபா அப்படின் சொல்லி, நார்மலாக வந்து 200 ரூபா தான் இருக்கும் அந்த ஊர்லேருந்து எங்களோட ஊருக்கு வாரத்துக்கு வந்து. அது லைன் ஆட்டோ அப்படி சொன்னால் ஒரு 150 ரூபா அப்படி இப்படி வரும். 1000 ரூபா சொன்னாலும் ஒரு 300 ரூபா 350 ரூபா 400 ரூபா அப்படி தான் வரும். இப்போ தனியாக வந்து அவ்வளோ கிட்ட இருக்குது. அப்பயும் வந்துட்டு ஒரு ஆள் வந்து விலை குறைச்சி சொன்னவங்க வந்து அவர் ஏற்றிட்டு வரும்போது இன்னொரு ஆட்டோக்காரன் வந்து சண்டை பிடிக்கிறார், நீ எப்படி ஏற்றிட்டு போ அப்படி சொல்லி. அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷனில் எங்களோட வந்து எங்களோட நாடு எங்களோட நாட்டு மக்களும் வந்து இருக்கிறதுனால தான் கொஞ்சம் அந்த முன்னேறுது அப்படின்னு ஒரு விட்டு கொடுப்பும் இல்லை இல்லை. அது ஏன் அப்படி செய்யணும்ன்றதான் தெரியல. சின்ன சின்ன செய்யறது சும்மா சண்டை பிடிக்க ஒன்றுமே நடக்க போகிறேன். எங்களாக்கள் அதுலேயும் ஒரு திருத்தம் ஒன்று தெரிஞ்சா நல்லா இருக்குமோ நினைக்கிறேன். நல்லா இருக்கு உண்மையில.
சூப்பர். உண்மையில அதாவது இளம் சமுதாயத்துக்கு வந்து இதை சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். உண்மையில வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து தெரிஞ்சு கொள்ளணும். அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் வைக்க வேண்டிய ஒரு ரெக்வெஸ்ட், நேற்று டென்மார்க்ல இருந்து ஒரு வந்த ஒரு ஐயா, நாங்கள் வீடியோலாம் வந்து காண்பிக்கல, அவர் வந்துட்டு எங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து இப்போ நிறைய நாடுகள் வந்துட்டு பிள்ளைகள் வந்து தமிழ வந்து மறந்து போகுதுலாம். அந்தந்த பிரான்ஸ் சொன்னால் பிரெஞ்சு மொழி தான் பேசுங்கள், அப்போ இங்கிலீஷ் வந்து பேசுறது குறைவு, ஆனால் வந்து தமிழை வந்து மறந்துருங்களாம். ஆனால் அவர் வந்து சொல்லியிருந்தா தன்னோட பிள்ளைக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் தமிழை சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த பிள்ளை வந்து அவ்வளவுக்கு தமிழ் பேசுமா, தமிழ் எக்ஸாம் எழுதி சொல்லி அது ஒரு சந்தோஷம். உண்மையில நான் எங்களோட வெளிநாட்டு உறவுகள்கிட்ட வந்து சொல்லி கொடுக்குறேன், உண்மையில வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உண்மையில இருந்து நம்மளோட இந்த உறவுகளுக்கு வந்து அடுத்த சமுதாயத்துக்கு ஜென்ரேஷனுக்கு வந்து எங்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க, தமிழை வந்து நல்லா சொல்லிக் கொடுங்க. அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு இங்கே வரலாறு தெரியும், ஆனால் இங்கே பிறகு பிள்ளைகளுக்கு சரியா காட்டாங்க. அதுதான் அழைச்சி கொடுக்கணும். அதான் அங்கே பிறகு பிள்ளைகளாம் தமிழ் கலைஞர் தமிழ் இந்த நாடுல உள்ள பிரச்சனை முழு பேருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உண்மையில வந்து இங்கே வந்து அந்த பேரண்ட்ஸ் மாதிரிலாம் வந்து சொல்லிக் கொடுக்கல, அந்த வரலாறு அப்படி உள்ளதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறது உண்மையிலேயே வந்து ரைட். ஓகே, உண்மையில சூப்பர். உண்மையில சந்திச்சு வந்து சந்தோஷம். உங்களை சந்திச்சு வந்து கேட்டால் வந்து அடுத்த வாட்டி வந்து இங்கன்னு சொன்னால் வாங்க சந்திப்போம். நீங்கள் அவங்களுக்கு வந்து டைம் போகுது, ஸோ வந்து அவங்களையும் வந்து வழி அனுப்பி வைப்போம். சரி, ஓகே, சரி, ஓகே, தேங்க்யூ. சந்தோஷமா வந்தாங்க, நம்ம கூட வந்து சந்தோஷமா பேசினாங்க, சந்தோஷமா வந்து வழியும் அனுப்பி வச்சாச்சு. ஓகே, உண்மையில வந்து இவங்க கூட நான் வந்து ஃபோன் பேச இல்லை, வந்து அந்த இவங்களை வந்து கூட்டி வந்திருந்த அந்த செந்துரு அண்ணா அப்படின்னு சொல்லி, ஸோ அவர் தான் எங்கள்கிட்ட ஆரம்பத்தில் வந்து பேசியிருந்தாரு. இவங்க வந்து எஃப்னாவில் வந்துட்டு இந்த வருஷம் வந்து ஒரு பிறந்தநாள் தான், ஆமாம், பிறந்தநாள் தண்டும் அதுக்கப்புறம் வந்து சாமத்தி கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன், ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை வந்து அங்கே வந்து வர சொல்லி எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, பட் எங்களால் வந்து போக முடியாமல் இருந்தது. ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க, எங்களுக்கு ஒரு மன வருத்தம், நாங்கள் போகலை அப்படி சொல்லி ஒரு மனக்கவலையாக தான் இருந்தது. ஆனால் வந்து அதுக்கப்புறமா இப்போ திடீர்னு முந்தா நாள் வந்து கால் பண்ணாங்க, தம்பி நாங்கள் இப்படி வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் வாரம் மட்டக்களை வரோம், உங்களை வந்து சந்திக்கணும், டைம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே வாங்க, நான் வரும்போது வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சந்திப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நேற்று நைட்டு வந்து கால் பண்ணியிருந்தாங்க, தம்பி நாங்கள் வந்து நேற்று நைட்டு வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிறகு சொன்னாங்க, தம்பி கொஞ்சம் வாரத்துக்கு டைம் ஆகிட்டது, ஸோ வந்து நாளைக்கு மார்னிங் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 9:30 போல் வரும் தம்பி அப்படி சொன்னதும், ஓகே நான் நாங்கள் நிற்கிறோம், வேலை கொஞ்சம் இருக்குது, பட் இருந்தாலும் பிரச்சனை, நீங்கள் அவ்வளோ தூரம் இருந்து வாரீங்க, நாங்களும் ஏற்கனவே வந்துட்டு உங்களை வந்து ஏமாற்றி விட்டுட்டோம், ஏமாற்றி விடுறேன்னு சொன்னால் என்ன, எங்களுக்கு வந்து இங்கே நிறைய வேலைப்பழுக்கள் இருந்ததுனால அங்கே வந்து போகையெல்லாம் இருந்தது, ஸோ வந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து எங்களால் வர முடியாமல் போயிருந்தது. ஓகே நீங்கள் இப்போ இங்கே வாங்க சந்திப்போம் அப்படி சொல்லியிருந்தோம். அதுக்கு அமைய வந்து காலையிலேருந்து பார்த்து பார்த்துக்கொண்டே இருந்தோம், வருவாங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ வீடியோக்கு மற்ற இடங்கள் வந்து போக வேண்டி இருந்தது, சில வாழ்வாரம் வந்து முடிச்சு வைக்க வேண்டியிருந்தது, போகலாமா இல்லையா போகலாமா இல்லையான்னு ஜோதிச்சும். அப்போ ஃபோன் பண்ணி கேட்போம், தம்பி நாங்கள் இந்தா வந்துட்டு தம்பி நீங்கள் கொஞ்சம் நிலங்க தம்பி அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படி சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம். திரும்ப வந்து கால் பண்ண, தம்பி இப்போ தான் தம்பி இந்த கோயில், அதாவது அவங்க தாந்தா கோயிலுக்கு போனவங்களும் அங்கே கோயிலேருந்து வெளிக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தம்பி நாங்கள் சரியாக வந்து 3:30 வந்து அங்கே வந்துடும் அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி இப்போ 3:30 வரைக்கும் வெயிட் பண்ணேன். சரி அவங்க வரும்போது இப்போ ஒரு நாலஞ்சு அப்படி இருக்கும், இப்போ கொஞ்சம் லேட் ஆகிட்டு, கொஞ்சம்லாம் நல்லா லேட் ஆகிட்டுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்த உடனே, அதாவது பஸ்ஸுக்குள்ளேருந்து வந்து கீழே இறங்கணுன்னு என்னட வந்து சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், தம்பி எப்படி இந்த ரோடெல்லாம் நீங்கள் போகிறீங்க வாரீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் போகிற வாருது அப்படின்னு. அதை தான் ரோட்டை தான் முதல்ல வந்து நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க, ஒரு குறையாக சொல்லியிருந்தாங்க நம்மக்கிட்ட, நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் ரோட்டெல்லாம் வந்து திருப்தியாக கொடுக்க முடியும். ஸோ வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட வச்ச ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், இப்படியான அந்த ரோடுகளை வந்து திருத்தி சொல்லி அப்படின்னு சொல்லி. அண்ட் வந்து திவா வந்து ஃபெமிலி வந்து வேற ஒரு இடத்துல வந்து போயிருக்காங்க, ஸோ அதனால வந்து அப்போ அவங்கள வீட்டு வந்து போக கிடைக்கல. அண்ட் வந்து அவங்க கொஞ்சம் வேகமாக போகணுன்றதுனால வீட்டடியில் வந்து பேசிட்டு தெரிஞ்சு வீட்டை வந்து பேசிட்டு வந்துட்டு இப்படியே வந்து போயிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய்.